உங்கள் விரல்கள் உங்கள் ஆளுமை பற்றி நிறைய சொல்ல முடியும். உங்களிடம் என்ன வகையான விரல்கள் உள்ளன? இந்த ஆராய்ச்சி சில வியக்க வைக்கும் முடிவுகள். ஆராய்ச்சி எல்லா நேரத்திலும் செய்யப்படுகிறது, பெரும்பாலானவை கவனிக்கப்படாமல் போகும். ஆனால் சில சமயங்களில் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத சில முடிவுகளை பார்க்கிறோம். புதிய உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வது வேடிக்கையாக இருக்கும். இருப்பினும் சில சமயங்களில் நீங்கள் அறியாத விஷயங்களை காணலாம். முடிவுகள் துல்லியமானவையா என்பது எப்போதும் தெளிவாகத் தெரியவில்லை என்ற சிக்கல் உள்ளது. விரல்கள் அதிர்ஷ்டவசமாக இன்று உங்களுக்காக நாங்கள் பெற்றுள்ள உண்மைகள் வேடிக்கையானவை. உங்கள் கையால் உங்கள் ஆளுமை பற்றி நிறைய சொல்ல முடியும் என்று மாறிவிடும். இது உண்மையில் மிகவும் விசித்திரமானது. இந்த ஆராய்ச்சி பெரும்பாலும் உங்கள் விரல்களில் கவனம் செலுத்துகிறது. உங்கள் விரல்கள் உங்கள் ஆளுமை பற்றி நிறைய சொல்ல முடியும். உங்களிடம் என்ன வகையான விரல்கள் உள்ளன? ரகசியம் உங்கள் மோதிர விரல் மற்றும் ஆள்காட்டி விரலில் உள்ளது. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை பற்றி நிறைய சொல்ல முடியும். இந்த சோதனை ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும், ஏனெனில் இந்த விரல்களின் நீளம் ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறிக்கிறது. மூன்று வகைகள் உள்ளன, ஏபி மற்றும் சி. ஏ ஆள்காட்டி விரலை விட மோதிர விரல் நீளமானது. நாங்கள் இங்கே அழகான ஆண்களை பற்றி பேசுகிறோம். அவர்கள் அழகானவர்கள் மற்றும் எல்லோருடனும் பழகக்கூடியவர்கள். இன்னும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமானவர்கள் மற்றும் அபாயங்களை விரைவாக எடுக்கிறார்கள். இந்த வகை நபர்கள் பெரும்பாலும் தங்கள் சக ஊழியர்களை விட குறுகிய மோதிர விரலை காட்டிலும் அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதையும் இது குறிக்கிறது. பி ஆள்காட்டி விரலை விட மோதிர விரல் சிறியது. இந்த கைகளை கொண்ட ஆண்கள் மிகவும் நம்பிக்கையுடையவர்கள் மற்றும் கொஞ்சம் நாசிசிசமாக கூட இருக்கலாம். இவர்களுக்கு அடிக்கடி தனியாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றும் தொந்தரவு செய்ய பிடிக்காது. இருப்பினும் காதல் என்று வரும்போது அவர்கள் முதல் நகர்வு மற்றும் முன்முயற்சியை எடுக்காதவர்கள் என்பதால் அவர்கள் குறைந்த நம்பிக்கையுடன் உள்ளனர். சி மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் ஒரே நீளம். ஒருவேளை இது ஏற்கனவே போதுமானதாக இருக்கலாம். இந்த கைகளை கொண்ட ஆண்கள் நல்ல மத்தியஸ்தர்கள், மிகவும் விசுவாசமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள். இந்த வகையுடன் எல்லாம் சமநிலையில் உள்ளது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டதைப் போல எல்லாம் சீராக இயங்குவதாக தெரிகிறது.